வணக்கம், நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கு. இன்று நாம் புதன் சுக்கரன் சேர்க்கை பலனை பற்றி பார்க்க போகிறோங்க. பொதுவாக பிருகு நந்தி நாடியில் புதன் இருக்கிற வீட்டோட மட்டும்தான் தொடர்பு கொள்ளுங்க. அஞ்சாவது வீட்டில், ஒன்பதாவது வீட்டில், ஏழாவது வீட்டிலலாம் இந்த தொடர்பு வராதுங்க. புதனுக்கும் ஒன்று ஒன்றாவது வீட்டோடையோ அல்லது ரெண்டாவது வீட்டோட மட்டும்தான் புதன் சுக்கரன் சேர்க்கை தொடர்புகள் வருங்க. இந்த மாதிரி புதன் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் என்ன விளைவுகளை ஒரு ஜாதகருக்கு தருங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் முதல்ல நம்ம கல்விக்கு தான் பார்க்கணுங்க. கல்வி ரொம்ப சிறந்த கல்வியாகவும் சிறப்பான கல்வியாகவும் ரொம்ப ஒரு நல்ல சூழலில் படிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படுங்க. அதனால் சிறந்த கல்வியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். தாய் மாமன் வசதியாக வாழக்கூடிய அமைப்பு உண்டுங்க. நல்ல நண்பர்கள், அதுவும் பெண் நண்பர்கள், நல்ல நண்பர்கள் அமைகிற வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் எல்லாமே வசதியாக இருப்பாங்க. பொருளாதார உதவி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாக இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை காதல் விவகாரங்கள், காதலில் வளர்ச்சி, நன்மை, சந்தோஷத்தை தருங்க. வியாபாரம் மிகச்சிறந்த வியாபாரமாக இருக்கும். புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்க நல்ல வியாபாரம் செய்யலாங்க. பொதுவாக புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது, பேசுறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, ஃபோனில் பேசுறது, லெட்டர், மெயில், எதுவாக இருந்தாலும் தொலைத்தொடர்புங்கிறது ரொம்ப இனிமையாகவும் நன்மையாகவும் வச்சுக்குவாங்க. புதன் சுக்கரன் சேர்க்கை பார்ட்னர்ஷிப்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக சேரலாம். நல்ல ஒரு வளமான கூட்டமைப்பு, வசதியான கூட்டமைப்பாக மாறுங்க. பொதுவாக காளி நிலத்துக்கு நல்ல ஒரு யோகமுங்க. புதன் சுக்கரன் சேர்க்கைக்கு காளி நிலம் ரொம்ப விஷயங்க. இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை வந்து மற்ற எல்லா கிரக சேர்க்கைகளை விட இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை வந்து அறிவு, திறமை மற்றும் மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த புதன் சுக்கரன் சேர்க்கைக்கு இருக்குங்க. பொதுவாக பொருளாதார சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு. வந்து புதன் சுக்கரன் சேர்க்கைக்கு பொருளாதார சிந்தனைகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு லட்சுமி கடாட்ச யோகம்னு நம்ம சொல்லலாங்க. அறிவு மிகுந்த ஒரு திறமை இருக்கும். கணக்கில் ரொம்ப கெட்டிக்காரத்தனம் இருக்கும். இவங்க வந்து இந்த ஏஜென்சி தொழில், பேச்சு தொழில், பத்திரிக்கை தொழில், ஆடிட்டிங் தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், எந்த ஒரு பொருளையும் வாங்கி விற்கக்கூடிய வாணிபம் தொழில்கள், ஜோதிடர், சில்லறை வியாபாரம், ஸ்கூல் நடத்துகிறவங்க, பத்திரிக்கை நடத்துகிறவங்க, பப்ளிஷர்ஸு, இவங்களுக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தால் நிச்சயம் ஒரு நல்ல யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். பொதுவாக இது வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி இணைந்த ஒரு யோகத்தை போன்று இருக்குங்க. இந்த கிரக சேர்க்கைகள் மட்டும் தனித்து புதன் சுக்கரன் சேர்க்கை மட்டும் இருந்தால் ஒருவர் படிப்பில் வெற்றி பெறுவார், மற்றவர்களோடு பேசுவதில் வெற்றி பெறுவார், மற்றவர்களை இணங்க வைக்கக்கூடிய திறமைகள் உருவாகும், மார்க்கெட்டிங் யுக்தி இருக்கும், பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய திறமைகள் இருக்கும், ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துரும், வாழ்நாள் முழுக்க அறிவு, அனுபவம், நேர்மை மற்றும் சிறந்த ஒரு நபராக செயல்படுற அமைப்பு கொடுத்துருங்க. அதனால் இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஒரு நல்ல யோக அமைப்புனே நம்ம சொல்லலாங்க. அது கல்விக்கு ரொம்ப நல்ல அமைப்புன்னு சொல்லலாம், நட்புக்கு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம், வியாபாரத்துக்கும் நல்ல அமைப்புன்னு நம்ம சொல்லலாங்க, பார்ட்னர்ஷிப்புக்கும் இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க பொதுவாக
தன்னுடைய அறிவை, தன்னுடைய எழுத்தை, தன்னுடைய பேச்சை முழுக்க பெண்கள் கலை, சினிமா, உல்லாசங்கள் இது போன்ற செயல்பாடுகள் கொஞ்சம் அதிக சிந்தனைகளோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு ஃபைனான்சியராக இருக்கிறதுக்கான சான்சஸும் இந்த சார்ட்டுக்கு இருக்குங்க. இதில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஆண்களாக இருந்தால் பெண்களை விரும்புவாங்க, பெண்களாக இருந்தால் ஆண்களை விரும்புவாங்க. அதாவது எதிர்ப்பாளினத்தோட கொஞ்சம் இணக்கமான உறவுகள் வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த புதன் சுக்கரன் சேர்க்கைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கலா ரசனையுடையவங்களாக இருப்பாங்க, எதையுமே ரசிக்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாடகம், நடிப்பு, சினிமா இந்த மாதிரி வந்து மீடியா ஃபீல்டில் இவங்க ரொம்ப சிறந்த நபர்களாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. சினிமா தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ரொம்ப உன்னதமான கிரக சேர்க்கை, புகழடையக்கூடிய கிரக சேர்க்கை. இந்த புதன் திசையோ சுக்கர திசையோ வந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு அறிவால், தன்னுடைய திறமையால், நண்பர்கள் உதவியால், கூட்டாளிகளால் பெரிய செல்வாக்கான நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நன்றி, வணக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிருகு நந்தி நாடி நிறைய வீடியோக்கள், இந்த மாதிரி கிரக சேர்க்கை வீடியோக்கள் தனி பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்குறேங்க. அந்த கிரக சேர்க்கைக்கு உண்டான பிளேலிஸ்ட் இருக்குது, சென்று பாருங்கள். மேலும் உங்களுக்கு மென்பொருள், நாடி ஜோதிடத்தின் மென்பொருள் இருக்குது, நாடி ஜோதிடத்தின் புத்தகங்கள், ரெண்டு புத்தகங்கள் இருக்குங்க. வகுப்புகள் யாருக்காவது நாடி ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கொடுத்துருக்குற, காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.